தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 26 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்கள் குடியிருப்பு கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சுமார் 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் திருவாரூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனையடுத்து ஆவின் நிறுவனத்தின் 5 வகையான புதிய பால் பொருட்களை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய தாது உப்பு கலவை தொழிற்சாலையையும் ஈரோட்டில் விரிவாக்கப்பட்ட கால்நடை தீவன தொழிற்சாலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் உடனிருந்தனா்.